எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசு, டாக் வித் ஜீசஸ் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் இணைந்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து அதன் மூலமாக நன்மைகளை சொந்தமாக்கிக் கொள்ள இயேசப்ப நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை புகழ்ந்து பாடி அதன் மூலமாக நன்மைகளையும் விடுதல்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து ஒன்றுமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். எல்லாருடைய கண்களும் திரும்பட்டும் ஏசாயா தீர்க்கன் சொல்கிறத நம்ம கேட்போம். ஏசாயா 38:20 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். நீங்களும் நானும் பாட வேண்டுமா? அவரை உயர்த்த வேண்டுமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எங்கள் ஜீவனாலெல்லாம் என்று சொல்லி எங்கள் பக்தன் சொல்லுகிறான். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, தீர்க்கன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்களும் நானும் அவரை பாட வேண்டும், அவரை உயர்த்த வேண்டுமா? ஏன் தெரியுமா? உங்களை நன்னையும் ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை நோக்கி இயேசு வந்தார். பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கொண்டிருந்த நம்மை நோக்கி இயேசு வந்தார். நம்மை மீட்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக இயேசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறது உண்மை. எனக்கு அருமையான தேவ ஜனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷக்குமார் இந்த உலகத்துக்கு வந்தார். யாரை இழந்து போனார்? உங்களையும் என்னையும் நம்மையும் அல்லவோ இழந்து போனார். இழந்து போன உங்களையும் என்னையும் தேடி வந்து இலவசமாய் ரட்சிப்பை தந்தாராம். ஆகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை பாடும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி பாடுவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற மகிமையின் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தாரே. நீங்களும் நானும் இயேசுப்பாவை தேடி போல, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேடி வந்த தெய்வம் இயேசு அல்லவோ? அவரை பாடுவதற்கு, புகழுவதற்கு, உயர்த்துவதற்கு நம்ம மறந்து விட்டோமோ? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்மை உயர்த்துவேன், குடும்பமாய் உங்களை நாங்கள் உயர்த்துவோம் சுவாமி, உங்களுடைய சமூகத்தில் ஆராதனை செய்வோம் ஆண்டவரே, எங்கள் ஜீவனாலெல்லாம் நாங்கள் உம்மை மாத்திரம் உயர்த்துவோம். சொல்லி பாருங்க, அவருடைய ரட்சிப்பின் நறுமணம், அவருடைய ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? இலவசமாக ரட்சிப்பை தந்தார், உங்களை நினைவு தேடி வந்தார் இயேசு. கர்த்தர் ரட்சிக்க வந்தாரே, அவரை பாட மறந்திருப்போம். ஏன்னா இன்றைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரையுமே நாங்கள் குடும்பமாய் நாங்கள் உயர்த்துவோம், தனியாய் நான் உயர்த்துவேன், சபையாய் உயர்த்துவேன். சொல்லி பாருங்க, கர்த்தர் மகிமையின் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். இயேசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதில் எங்களோடு கூட நீ தெளிவாக பேசுகிறீ. ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அருமையாக எங்களோடு கூட நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க வந்தீர் ஆண்டவரே, எங்களை உயர்த்தும்படியாக வந்தீர். கர்த்தனவை ரட்சிக்க வந்தார், ஆகையால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை உயர்த்தி பாடுவோம் என்று எழுதி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இணைந்திருக்கிற சகோதர சகோதரிய வாழ்க்கையில் அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பாடி துதிப்பதற்கு, கீத வாத்தியங்களை வாசித்து பாடி துதிப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக என்னுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்ய கிருபைகளுக்காக நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆத்மத்தில் மாவியில் சரீரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை சொந்தமாக்கி கொள்ளட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் நறுமணம் அவருடைய வாழ்க்கையில் மேலோங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுப்பா அற்புதங்களை செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை மாத்திரம் உயர்த்த பாடங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி. தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுப்பா உம்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.